ஹாய் ரோக்லே, இன்றைக்கி லேஷஸ் வச்சு ஒரு சிம்பிளாக ஹுடா பியூட்டியோட ஐஷேடோ பேலட் வச்சு சாம்டுன்னு ஒரு ஐஷேடோ இருக்கும் அதில், அது நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஓரளவுக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கலாம். ஸ்விஸ் பியூட்டியோட போமேட் எடுத்திருக்கேன். எங்கே உங்கள் ஐப்ரோஸ் ஷேப் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா? எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுமோ அங்கே இதை வச்சு ஃபில் பண்ணுங்கள். முடி எப்படி எப்படி டைரெக்ஷனில் இருக்கோ அப்படி வச்சு ஃபில் பண்ணுங்கள். எனக்கு லெஃப்ட் சைடு ஐப்ரோஸில் இந்த இடத்துல ஒரு ஆர்ச் வரும், இங்கே வராது, ஆர்டிஃபிஷியலாக கொடுத்துட்டேன். அப்புறம் ஷார்ட்டாகவும் இருக்குமா, கொஞ்சம் லென்த்தாகவும் கொடுத்துட்டேன். இருங்க, ஸ்பூலி எடுத்துகிட்டு வரேன். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு ஸ்பூலி வச்சு அதை இது பண்ணிட்டிங்கன்னா நேச்சுரலாக தெரியும். அதே மாதிரி இந்த சைடு ஐப்ரோஸ்க்கும் எந்தெந்த டைரெக்ஷனில் முடி இருக்கோ அங்கங்கே இது பண்ணுங்கள். இது வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இது பண்ணுறேன். இந்த ஐப்ரோஸில் இங்கே ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் முடி இருக்காது, மற்றபடி உள்ளே போக போக கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, அவங்களே இனி கொஞ்சமாக கன்சீலர், இது கொஞ்சம் ட்ரை ஆகிக்குதா, அதனால தான் கையில் கொஞ்சம் எடுத்து ப்ரோ ஹெச்டி ப்ரோ கன்சீலர் எடுத்திருக்கேன். பர்ஃபெக்டாக ஐஷேடோ வந்து அந்த கலரே அப்படியே தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நார்மல் கலர் உங்கள் ஸ்கின் டோன்லேயும் கன்சீலர் போட்டு அது மேலேயும் ஒரு கொஞ்சம் லைட் கலர் ஐவரி கலர் மாதிரி இருக்கிற கன்சீலர் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக தெரியும். நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போகிறது ஒரு டல் கலர் தான், ரொம்ப லைட் ஷிமரி ஷேட் மாதிரி வரும், அந்த சாம்ட் அப்படின்ட்டு வர்றது. ரெண்டு பிம்பிள் மார்க்ஸ் இருக்கு, அதையும் இதை வச்சு கன்சீல் பண்ணிட வேண்டியதுதான். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஐஷேடோ இது ஸ்டார்ட் பண்ணலாம். பவுடர் போட்டுறேன், காம்பாக்ட் போட்டு முதல்ல இதை கன்சீலர் க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பவுடர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 நிமிஷம் கேப் விட்டுட்டு ஐஷேடோ போட ஆரம்பிக்கலாம். ஒரு லிக்விட் கிளிட்டரும் இன்னைக்கு யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக. இன்னைக்கு க்ரைலான்து காம்பாக்ட் பவுடர் எடுத்து க்ரீஸ் ஆகி ஒரு மாதிரி ஈரப்பதம் மாதிரி ஆகிறதுக்குள்ளேயே கன்சீலர் போட்டோன்னா அதை பேக் பண்ணிட வேண்டியதுதான்.
ஒரு 2 மினிட்ஸ் ஆட்டும் ரவுலே. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ஒரு ட்ரான்சிஷன் கலர் எடுத்திருக்கேன் ப்ரஷில், ஒரு ப்ரௌனும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாமல் வர ஒரு கலர், ஒரு பிஸ்கட் கலர் மாதிரி. இது ஒரு ஒரு மாதிரி பூமாச்சியாக இருக்க ஒரு ப்ரஷ்ஷு, அதை வச்சு எடுத்து இந்த ட்ரான்சிஷன் கலர் வந்து இதை வச்சு ஈஸியாக போட்டு பிளெண்ட் பண்ணிடுவோம். க்ரீஸ் ஏரியா சீக்கிரம் இதாகிக்கும். அதுக்கப்புறம் திருப்பி டூ அண்ட் ஃப்ரோ இந்த இடத்துல மட்டும்தான் இந்த ஐஷேடோ போட்டிருக்கேன். சீக்கிரம் போட்டு முடிச்சிடலாம். இதில் போட்டால் கட் க்ரீஸ் மாதிரி நம்மளுக்கு ஒரு க்ரீஸ் லைன் அப்படியே கிடச்சிக்குதா? கொஞ்சம் மேலேயும் லைட்டாக பிளெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரான்சிஷன் ஷேடு போட்ட மாதிரியே தெரியக்கூடாது. அவ்வளோதான் வருவாங்களே. அதை போட்டு முடித்தாச்சா? இப்போ நான் சொன்னேன் அந்த சாம்ட் அப்படின்னு சொல்லி ஹூடா அது பேலட் எடுத்திருக்கேன், ஐஷேடோ பேலட். இதில் சாம்ட் அப்படின்னு சொல்லி கீழேருந்து செகண்ட் கலர் இது. வெறும் அந்த ஷிம்மரி ஷேட் மட்டும்தான் தெரியும். நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. தெரியுதா வரவர்களே? ஷைனிங்காக தெரியுதா இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும்? லிக்விட் கிளிட்டர் போட்டால் தான் இதோட ஹைலைட்டு. நல்லா ஒரு 2-3 கோட்டிங்ஸ் கொடுத்துருங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு? மேலே போட்டிருக்க ட்ரான்சிஷன் கலரும் இதுவும் மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி லைட் பிங்க் அப்படியே ஷைனிங் ஒரு கலர் கிடைக்கும். அதுக்கப்புறம் லிக்விட் கிளிட்டர் எடுத்து சென்டரில் மட்டும் இதை கை வச்சே பிளெண்ட் பண்ணாதான் நல்லாயிருக்கும். கரெக்டாக சென்டரில் நம்மளுக்கு தான் ஹூடட் ஐஸா. கொஞ்சம் மேலே வரைக்கும் தடவனா தான் கொஞ்சம் தெரியும், இல்லைன்னா டொய்யின்னு இந்த ஸ்கின் வந்து. காயறதுக்குள்ள லேசாக பிளெண்ட் பண்ணிடுங்க. ட்ரெஸ்ஸு கொஞ்சம் மேட்சிங் ஆகிக்கிச்சா வரவர்களே? அவ்வளோதான். இப்போ க்ளூ எடுத்துகிட்டு வரேன். ஐலாஷஸ் வைக்கலாம். க்ளூ போட்டு ஐலாஷஸ் வைக்க போகிறோம்.
எப்போவுமே ஐலேஷஸ் எடுத்தீங்கன்னா அதை நல்லா, இது வந்து யூஸ்டு தான், நான் யூஸ் பண்ணி என்னோட இதுக்கு வச்சுருக்கேன். ப்ரைட்ஸ்க்கெல்லாம் ஹூடா பியூட்டி இது வச்சுடுவேன், இல்லைன்னா பேக் இது வாங்கி வைப்பேன். இது ஆல்ரெடி யூஸ்டு, கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சா. எப்பவுமே லேஷஸ் புதுசாக வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு முடி, அந்த ஒன்று உள்ள என்ன இந்த இன்னர் வி இருக்குல்ல, இங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல வந்து சின்ன சின்ன முடியாக கொடுத்துருப்பாங்க, இங்கே ஹைட்டாக இருக்கும், அதை வச்சு தான் எது உள் பக்கம் எது வெளி பக்கம்னு கண்டுபிடிக்க முடியும். அந்த வெளி பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு முடி எப்போவுமே கட் பண்ணி விட்ருங்க. அன்றைக்கும் நான் கட் பண்ணேன், இன்னொரு தடவை உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வேண்டிய கட் பண்ணி காமிச்சாச்சு. இது வந்து கிளாம் கேர்ள் அப்படின்னு சொல்லி ஒரு க்ளூ, இது சூப்பராக இருக்கும். பிளாக்கும் இருக்குது, ஒயிட்டும் கிடைக்குது. இன்றைக்கி நான் ஒயிட் எடுத்திருக்கேன். இது வந்து லேஷஸில் நீங்கள் போட தேவையில்லை, ஸ்கின்னில் போட்டு லைனர் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு, இதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணவும் தேவையில்லை, அப்படியே எடுத்து எது ரைட் ஐ எது லெஃப்ட் ஐக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும் கரெக்டாக. பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில், ஃபஸ்ட்டு சென்டரில் ஒட்டிட்டேன். அவ்வளோதான் உறவுகளே, லேஷஸ் ஒட்டுற வேலை. லேஷஸ் ஒட்டினதுக்கப்புறம் இந்த என்ஸில் ரெண்டு என்ஸ்லேயுமே மஸ்காராலாம் போடணும். முதல்ல இந்த ரெண்டு என்ஸில் கேப் இருக்கும், இது வந்து இப்படி கொஞ்சோண்டு லைனர் போட்டு லேஷஸ் ஒட்டினதுக்கு மேலேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணி அப்புறம் விங் வரைங்க. மஸ்காரா போடணும், இந்த சைடு கண்ணுக்கும் லேஷஸ் ஒட்டிட்டு வரேன். நல்லா இருக்க உறவுகளே, லேஷஸ் ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் இருக்குது ஐமேக்கோ, இன்னும் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த கிளிட்டர் கம்மியாக தானே போட்டேன், கரெக்டாக சென்டரில் மட்டும் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஆகிக்குச்சு. இன்னும் காஜல் போடணும், மஸ்காரா போடணும், இன்னொரு கண்ணுக்கும் வச்சுட்டு வரேன். இன்னொரு கண்ணுக்கும் அதே லைனர் மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கொஞ்சம் நல்லா திக்காக க்ளூ போட்டுக்கணும், சென்டர்லேயும் இருக்கணும். சென்டரில் முதல்ல பிளேஸ் பண்ணிடுங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மஸ்காராலாம் போட்டால் நல்லாயிருக்கும். லோவர் லேஷ் லைனுக்கும் ஆஸ் இட் இஸ் மஸ்காரா போட்டு அப்புறம் உள்ள காஜல் போட்டுக்கிறேன். அன்னைக்கு மாதிரிலாம் கன்சீலர் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணல,
ஹாரிசான்டல் வர்டிக்கல் வே அப்படி போட்டிங்கனாலுமே இது மேப்லேருந்து ஹைப்பர் கேர்ல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஒரு அவங்களே பொட்டெல்லாம் வச்சு ஃபுல் மேக் ஓவர் முடிச்சுட்டு வரேன். லிப்ஸ்டிக் இதெல்லாம் ரெண்டு கண்ணுக்கும் ஐலாஷஸும் வச்சுட்டேன், அப்புறம் விங்ஸும் வரைஞ்சாச்சு. ஒரு அவங்களே நல்லாயிருக்கா? ஹூடட் ஐஸ்காரங்களுக்கு எங்கே இது நல்லாயிருக்கு. மஸ்காராவும் நம்மளோட ரியல் முடியும், இதுவும் நல்லா ஒரிஜினலாக தெரியறதுக்கு வேண்டி கொஞ்சம் கொஞ்சம் மஸ்காரா போட்டுருங்க. ஃபைனல் லுக் நல்லா இருக்கா? ஒரு அவங்களே ஃபேஸுக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணல, ஃபேஸில் வந்து வெறும் சன் பிளாக் மட்டும் போட்டேன், அதுக்கு மேலே க்ரைலோனோட காம்பேக்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் எங்கேயும் வெளியே கிளம்பி போகிறதில்ல, சும்மா லைவ் வருவேன், அப்புறம் கொஞ்சம் பர்த்டே வீடியோஸ் இல்லைன்னா பாட்டு ஏதாச்சும் தானே எடுப்பேன். சும்மா இந்த ஐ மேக்கப் ரொம்ப நாளாக இந்த ஹூடா பியூட்டியோட நியூட் ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற அந்த சாம்ட் அப்படின்னு சொல்லி வரும் அந்த கலர், அது பண்ணுறதுக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சா, அதனால் சும்மா இன்றைக்கி பண்ணேன். சும்மா ஒரு நியூட் மேக் ஓவர் தான் இது, ரொம்ப ஹார்ஷாக டார்க் கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணல. அந்த சாம்டுன்னு வர ஒரு கலர், அப்புறம் ஒரு பிங்கிஷ் ப்ரௌன் மாதிரி ஒரு கலர் வந்து ட்ரான்சிஷன் கலராக யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் லிக்விட் கிளிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸ்விஸ் பியூட்டியோடது சென்டரில். நல்லாயிருக்கா? எவ்வளோ நேரம் லாங் லாஸ்டிங்காக நிற்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போது டைம் என்னாச்சு? 6:15 ஆச்சு. நைட்டு 10 மணிக்கு வரும்போது 4 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகே வரவுங்களே, பை பாய், லவ் யூ ஆல். ஹோப் இந்த மேக்கப் டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். உறவுகளே, அந்த ஐ மேக் ஓவர் பண்ணல, ஹூடா பியூட்டி நியூட் பேலட் யூஸ் பண்ணி பாருங்கள். 6:00 பண்ணது, இப்போ 12:15 ஆகிடுச்சு, மிட் நைட்டே ஆகிடுச்சு, விடிஞ்சிருச்சு. இப்போவும் பாருங்கள் எப்படி இருக்குது, ஒரு 99% ஒரு அளவுக்கு அப்படியே நேச்சுரல் லுக் தானே கொடுக்குது, நல்லாயிருக்கா இல்லையா பாருங்கள். ஹோப் இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நிறையா புதுசு புதுசாக பியூட்டி கோர்ஸ் பியூட்டி தெரப்பி படிச்சுட்டு வர பொண்ணுங்களுக்கு ஐலாஷஸ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், என்னால் உங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ ஈஸியாக புரிய வச்சுருக்கேன். ஜென்ரல் பீப்புளுக்கும் புரிய வச்சுருக்கேன், சிம்பிள் சிம்பிள் டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பாய் ஆல்.